சந்தோஷ் தயாநிதி மியூசிக் டைரக்டர் மியூசிக் சொல்லுங்க ஒரு இந்த பாட்டுக்கு இவங்கதான் பெர்ஃபார்ம் பண்ண கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் அஸ்வின் தான் இருந்தாங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யோசிச்சீங்களா எப்படி இந்த சம்பவம் அஸ்வின் அண்ட் யூ அந்த கொலாபரேஷன் ஆஃப் த சாங் சாங் முடிக்கிற வரைக்கும் அஸ்வின் தான் வராருன்னு சொல்லல ஓகே சாங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க அப்புறமா அஸ்வின் ஃபைனல் சொல்லும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு கண்டிப்பா ஒரு 50 மில்லியன் தாண்டிடுவோம் ஓ பார்த்தா அமேசிங் அதுக்கும் மேல புரியுதான் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா ஓகே இப்ப வந்து என்ன ஒரு மியூசிக் வீடியோ ஒரு மியூசிக் ஆல்பம் எடுத்தனாலும் யார் இருக்காங்களோ இல்லையோ அண்ணன் இருப்பாங்க குட்டி பட்டாசு அசோசியேட் ஆனது இன்னொரு அஸ்வின் கூட ஒர்க் பண்ணது அந்த இதெல்லாம் பேசணும் ஏன்னா வந்து 100 மில்லியன் ஒர்க் இல்ல சோ அந்த பேக் ஸ்டோரி அந்த கதைகளை பத்தி இப்ப நம்ம ஷேர் பண்ண பயங்கரமான ரீச்சா இருக்கு அதுல கான்ஃபிடண்டா இருந்தேன் அப்பதான் வந்து ப்ரோ போயிட்டு மியூசிக் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தோம் செம்மையாக இருந்த மியூசிக்கு அப்போ வந்து யார் போகலான்னு சூஸ் பண்ணுறப்போ ஓகே அவங்க என்ன பிளான் பண்ணா ஆனால் என்கிட்ட வந்து அஸ்வின் தான்ற ஃபைனலிஸ்ட் வந்தது அஸ்வின் தான் ஓகே அஸ்வின் பண்ண செம்ம ஏன்னா அப்போ பீக்கில் இருக்கிற ஒரு நபர் யாருனா வந்துட்டு அஸ்வின் தான் அதனால வந்துட்டு ஓகே அவருக்கு ஜோடி யார் ஈக்குவலாகவும் இருக்கணும் நிச்சயமாகவும் இருக்கணும் பிகில நடிச்சாங்க அப்ப நிறைய பேர் நான் அவங்க டீம்லயே விசாரிச்சேன் விசாரிச்சு கேட்டேன் அவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க என்கிட்ட நியூஸ் வந்துச்சு எனக்கு அப்படியே உங்க ஃபுட்பால் டீம்லயே நான் விசாரிச்சேன் சூப்பரா ஆடுவாங்க தெரிஞ்சோடனே ஓகே செம்ம ஆனா என்னன்னா ரிகர்ஸ் எல்லாம் அப்போ கேட்டாங்க ரிகர்ஸ் எல்லாம் தேவையான்ட்டு நான் சொன்னேன் ரிகர்ஸ் எல்லாம் தேவையில்லை பாத்துக்கலான்ட்டு விட்டாச்சுன்னா ரிகர்ஸ்ல ரெபாக் நினைச்சு போட்டு பார்த்தா அது பெட்டு இல்ல ஒரு கட்ட பெட்டு ஆக்சுவலா பெட்டு கிடையாது அதுக்கப்புறம்
டான்ஸர் வெங்கி அவர் தலைவர் சொன்னோடனே செம்ம ஓகே சூப்பர். ஏன்னா அவரும் கான்செப்ட்லாம் பிடிச்சாரு சொன்னாங்க. இப்போ எல்லாம் டீமாக அமைஞ்சோடனே என்னன்னா வந்து அஸ்வின் வந்து ஃபுல்லாக அங்கே ரிகர்ஸ் அங்கே தான் ஸ்பாட்டில் பண்ணும், ரேபா மட்டும் அப்போ போகிறாங்க டான்ஸ் இருக்கு கவலைப்படாது உங்களுக்கு நாளைக்கு இருக்கு. ரெண்டு நாள் தான் போச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டோம். ரேபா வந்து கேட்டேன் டான்ஸ் இருக்கா இருக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட போயிட்டு சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அவர் கூப்பிட்டு வந்துட்டு ஃபைனலாக டான்ஸ் ஆடி ஒரு ஹாப்பியாக முடியறது தான் ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணி இப்போ சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நாட்டு வந்து எப்படி யோசிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சங்கீத் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இதை பற்றி என்ன இந்த சங்கீத் மாதிரி இந்த கான்செப்டை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இதை திங்க் பண்ணி யூ கேன் எக்ஸிக்யூட் தட் சங்கீத் செட்டப்லாம் பண்ணனும், ஒரு கல்யாண செட்டப்லாம் பண்ணனும், பையன் வந்து பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அது இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான் ஸ்டாக்கிங் அந்த கேட்டகரியில போயிட கூடாது. சோ அதுக்கு ஒரு கதையா பேக்ல ஆல்ரெடி பிரேக்கப் ஆன லவ்வர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களும் கொஞ்சம் கனெக்டாக இருக்கும், கொஞ்சம் டப்பாக இருக்காது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓப் ஸ்டெப்லாம் வந்தது இவர் சரி பொண்ணு கடைசியில் அந்த பாட்டுக்குள்ளேயே எப்படி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி இம்ப்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்றதும் ஐடியா வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணோம், அப்புறம் மாஸ்டர் ஐடியா சொன்னேன், மாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோ இது மட்டும்தான் ப்ரோ பாட்டு, இது நீங்க எவ்வளவு வாட்டி எடுக்க முடியுமோ எவ்வளவு வாட்டி அதை ஆட் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆறு வாட்டி அஞ்சு வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை லிரிக் ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது கரெக்டாக உட்காந்து கரெக்டாக அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஒன்று பண்ணி அது சூப்பராக்குன்றது இவர் தான் ஐடியா மட்டும் கொடுத்தேன். அது கட்டாயம் நிறைய வாட்டி வேணும், ஏன்னா அது நான் ஒரு வாட்டி கேட்கும்போது கண்ணை மட்டும் கேட்கும்போது எனக்கு பாட்டு திருப்பி நான் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த அந்த பிட்டு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு ஓடிட்டே இருக்கேன். ஸோ எனக்கே எப்படி இருக்குன்னா இன்னும் பாட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அடுத்து எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்க்கலாம் இருப்பாங்க. அது சூப்பர் எலிமெண்ட் அப்படின்றதான் அவர் சொன்னேன். இவர் உடனே அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தார். சூப்பர், அது ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட பேர் வந்து அஸ்வின் தான் பண்ண போகிறாங்கன்னு ஏற்கனவே முன்னாடி அஸ்வின் போய் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த சாங் கேட்கும்போதே ஒரு என்னமோ ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, இது இது கண்டிப்பாக இது ஹிட் ஆகும் இல்லைனா யூ கேன் என்ஜாய் த சாங்.
So first and foremost, you know, the most exciting bit was that எனக்கு song ரொம்ப பிடிச்சது. And I knew that no matter what, யார் பண்ணாலும் இது ஹிட் ஆகும். Okay. 100 million எல்லாமே far dream, but definitely it'll be a hit. On top of that, next option, next is Ashwin Ukuda pair. Yeah. I was very excited because fresh on a pairing and the song is great. So, நம்ம chemistry work work ஆனா it'll be a good thing for both of us. So, அந்த மாதிரி I was looking forward and we had a blast. No, Ashwin? நல்லா இருந்தது. Overall, I think I was very excited because even the team, director sir, you know, Venki sir and Sandy Master, Santhosh sir, all of them, fabulous, extremely talented team. So, எனக்கு I think it was a great opportunity. I was very happy. Super. இப்போ இந்த from the scratch ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்ல ஒரு விஷயம் பண்ணி இப்போ அது வந்து 100 மில்லியன் அப்படின்றது வந்து அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணவங்க ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மியூசிக் ஆல்பமாக இருக்கட்டும், ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணி அது ஒரு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மொமெண்ட்ல அது என்ன வாட் யூ கன்வே டு தி ஆடியன்ஸ்? கொஞ்சம் சீரியஸ் தான் இல்லை. சி, மீடியா பொறுத்தளவுக்கும் எதுவுமே ஈஸி கிடையாது, எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது நடந்துச்சுன்னா அது ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டீம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணதுலேயே பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இங்கே எல்லாருமே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாத்தோட எஃபர்ட் இதில் இருக்குது. ஃப்ரம் ஸ்டார்ட் சந்தோஷ் அவர்கிட்ட இருந்து, டைரக்டர் வெங்கி அவரோட எஃபர்ட் இருந்துச்சு, ரெபா அவங்களோட எஃபர்ட் இருந்துச்சு, சாண்டி மாஸ்டர் ரொம்ப பெரிய எஃபர்ட். அங்கே அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஒரு செகண்ட் கூட போக மாட்டேன், வெளி ஒரு செகண்ட் கூட கேப் எடுக்க கிடையாது. ஸோ எல்லாத்தோட அந்த ஹோல் டீமே வந்துட்டு அங்கே ஒரு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகிடுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக பார்த்தோம். அந்த பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கி உண்மையிலே எப்படி வந்திருக்கு. அந்த விஷயம் இருந்தாலே ஹாஃப் சக்ஸஸ் ஆகிடும். மீதி ஹாஃப் சக்ஸஸ் வந்துட்டு மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பொறுத்து. பட் எனக்கு தோணுச்சு இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் என் மைண்டில் இருந்துச்சு. பட் 100 மில்லியன் வந்துட்டு என்னால் நான் என்ன சொன்னேன், வரும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி அது எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க, தமிழ்னு இல்லாமல் இன்றைக்கி மலையாளம் போன மலையாளம் அவங்களாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், இல்லை கன்னடாவாக இருக்கட்டும், எங்கே போனாலும் அந்த பாட்டு பற்றி பேசுகிறாங்க. மொழி தெரியாதவங்க கூட திஸ் சாங் முணுமுணுக்கிற முத்தம்மா வெரி நைஸ் சாங் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ சோனி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதுக்கு அது வேணும், அந்த மாதிரி ஒரு டீம் சோனி இறங்கி அந்த மாதிரி அவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ தூரம் பண்ண அந்த ஒரு எல்லா சேர்ந்த எஃபர்ட்டு தான் இன்றைக்கி அந்த 100 மில்லியன் போயிருக்கு. டீம் ஒர்க் உண்மையிலே நான் இந்த சாங் நடிக்கிறதுக்க 6 முதல் 60 வரை எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே வந்து எக்ஸாம்பிள் பாப்பா இருக்கு லாலா, ஸோ லாலாக்கு எப்படி இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரேட் ஆகும்? அந்த பாட்டு அதாவது அவர் சாப்பிடாம அடம்புச்சுன்னா இந்த பாட்டை போட்டுவிட்டான் அண்ணனா, சாப்பிட வருவா திருப்பி ஓடுவா, சாப்பிட வருவா ஒரு வாங்கினா திருப்பி ஓடுவான் டீம்னா இப்படிதான். நான் சொல்லி கொடுக்குறமா அந்த ஸ்டெப்புனா நீ ஏன் சொல்லித்தரேன் ஆடுறேன் அப்பா சொல்லி கொடுத்ததாம்மா அது எப்படி பாடு. அந்த பாட்டு கூட ஒரு எனர்ஜி தான் அந்த அம்மாவுக்கு ஜாலி. ஆமா, அதுதான் எந்த ஒரு மூலம் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி அந்த சாங். சந்தோஷ் அவர் வந்து சொல்லிட்டாரு இந்த பாட்டுக்கு இதுதான் நான் வைப்பேன், ஒர்க் அவுட் ஆகும்னு அவர் ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஸோ அவர் கட்ஃபீல் தான், அவர் சொன்னார் இல்லை நான் இது வச்சு தீர்வு. நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அவர்கிட்ட, இவர் வந்துட்டு இல்லை இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர். அது வந்து ஒரு டேரக்டர் வந்து கணிச்சிட்டாங்கனாலே போதும், அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னர் இல்லை. சூப்பர். இப்போ இது ரெபாக்கு வந்துருக்கு என்னன்னா, ரெபா ஹவு டேர் யூ ஸ்லாப் அஸ்வின், ஃபீமேல் ஃபேன்ஸ் ஆங்கிரி அப்படின்றாங்க. ஒரு ரேபிட் ஃபயர் அவர் குட்டி பட்டாசு டக் டக்குன்னு கேள்வி கேட்குறேன், நீங்கள் டக் டக்குன்னு பதில் சொல்லுங்க. ஓகே, முதல் கேள்வி என்னன்னா, எத்தனை வாட்டி குட்டி பட்டாசு பாட்டில் குட்டி பட்டாசுன்னு வரும்? டக் டக் 1, டக் டக் 2,